விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தைய காலநிலையில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மூலமாக வந்து பயிர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து உதவித்தொகையாக வந்து 2500 ரூபாய் தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட கண்டினியூட்டி தான், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அது எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நீ நம்ம சேனலுக்கு புதிய வரதான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியினை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஹெக்டேருக்கு ₹2500 வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை பின்வருமாறு, தமிழ்நாடு விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதில் தோட்டக்கலை பயிர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மக்கள் தொகை அதிகரித்து வருவதாலும் ஊட்டச்சத்து மிகுந்த காய்கறிகள் மற்றும் பல வகை பயிர்கள் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளதாலும், வழக்கமான பயிர்களிலிருந்து நல்ல லாபம் ஈட்டும் தோட்டக்கலை பயிர்களுக்கு விவசாயிகள் மாறி சாகுபடி மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு சீரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. 110 விதியின் கீழ் அறிவிப்பு. மனிதனின் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 100 கிராம் பழங்களையும் 300 கிராம் காய்கறிகளையும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கேற்ப உயர்ந்து வரும் காய்கறிகள் மற்றும் பழங்களின் தேவையினை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் விதி 110 கீழ் ஆண்டு முழுவதும் காய்கறிகள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முக்கிய தோட்டக்கலை பயிர்களை பயிரிடும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவித்தார்கள். இந்த அறிவிப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஹெக்டேருக்கு வந்து ₹2500 வந்து விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அறிவிப்பின்படி ஆண்டுதோறும் அனைத்து முக்கிய காய்கறிகளுக்கும் நுகர்வோருக்கு கிடைப்பதை உறுதி செய்யும் விதமாக இடைப்பருவ காலத்தில் காய்கறிகள் பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கும் வகையில் ஹெக்டேருக்கு ₹2500 வழங்க தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தேவையான ஆவணங்கள், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை பெற வழக்கமாக சாகுபடி செய்யும் பருவம் தவிர்த்து பற்றாக்குறை ஏற்படும் பருவங்களில் அறுவடைக்கு வரும் வகையில் காய்கறி பயிர்களை சாகுபடி செய்வதற்கு கொள்முதல் செய்த விதை நடவு செடிகளின் விலைப்பட்டியல், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கிய அடங்கல், மின் அடங்கலின் நகல் மற்றும் சாகுபடி மேற்கொண்ட வயலின் புகைப்படம் ஆகிய விவரங்களுடன் தங்கள் பகுதியில் உள்ள வட்டார தோட்டக்கலைத்துறை அலுவலர்களிடம் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு விவசாயிக்கு சாகுபடி மேற்கொண்ட பரப்பின் அடிப்படையில் அதிகபட்சமாக 2 ஹெக்டேர் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதாவது பார்த்திங்கன்னா, ஹெக்டேருக்கு வந்து ₹2500 சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா 2 ஹெக்டேருக்கு ₹5000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தோட்டக்கலைத்துறையின் பிற திட்டங்களின் கீழ் மானியம் பெறாத விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் மானியம் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தோட்டக்கலைத்துறை மூலமாக வந்து இதுக்கு முன்னாடி எந்த மானியமும் பெறவில்லை அப்படின்னா அதுக்கு வந்து மானியம் பெறுவதற்கு இந்த திட்டத்தின் கீழ் வந்து வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். தோட்டக்கலை பயிர் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் உழவன் செயலி மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் மானிய உதவி கிடைப்பதற்கான பருவம், பயிர் மற்றும் இதர விவரங்களை பெற தங்கள் பகுதி தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இதாங்க அப்ளை பண்ணுறதுக்கான வரைமுறை. விவசாய எண்ணிகள் உடனே உங்கள் அருகே இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் சென்று மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்து ஒரு காணொலியில் உங்களை